ஓகே கே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முன்னாள் சம்திங் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவனால் எதுவும் பண்ண முடியாது, டாக்டருக்கும் மெடிசன் இல்லை, ஸோ காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுத்தது பபுளுக்கு என்ன ஆயிடுச்சு, சரியாச்சா இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த சத்தியமாக இந்த வீடியோ நான் போகணும்னு எதிரே பார்க்கல, நான் எதிரே பண்ணல. ஸோ சத்தியமாக இந்த வீடியோ போகணும்னு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, பட் போட வேண்டிய சுச்சுவேஷன். நீங்கள் உங்கள் இவ்வளோ தூரம் கேர் பண்ணி கேட்டதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் போடுறேன் தவிர வேறு எதுக்குமே கிடையாது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 18/3/2023 அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பபுளு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டவே ஆகிட்டான். ஸோ எனிவே இது எனக்கு சொல்லவே ஒரு இஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டிங்கனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறேன், ஓகேங்களா. ஸோ ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக அவனுக்கு வந்து பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் பிளே பிளட்ஸ் குறைஞ்சி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து அவனால் நடக்க முடியாமல் போய் கிட்டத்தட்ட 1 மந்தாகவே பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்தான். பட் நேற்று வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து சனிக்கிழமை போடுறேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே 18 வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். இனிமேல் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இது என்ன ஆச்சுன்னு கேட்டனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் தவிர வேறு எதுக்குமே கிடையாது. இனிமே இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்து இப்போ, ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு பெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாங்கி வளர்க்குற ஃபஸ்ட்டு பெட்டு இது தான். இனிமேல் நம்ம கூட ஒரு 1.5 இயர் தான் இருந்திருக்கான், பட் இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், எவ்வளோ டாக்டர்ஸ்ட்டை போயிட்டோம், எவ்வளோ எங்களோட லிமிட் தாண்டியும் நாங்கள் நிறைய விஷயம்லாம் பண்ணோம், பட் அவனோட பாடி ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனை நாங்கள் கிட்டனில் வாங்கலை, அடல்ட்டாக வாங்கினோம். அந்த அடல்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் எதுவுமே போடலை. ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், அதனால தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பேருக்கு. இல்லைனா அப்படி சம்திங் வேக்சினேட்ஸ்லாம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் கொடுக்குற மெடிசின் வந்து அவனுக்கு க்யூர் பண்ணியிருக்கோம், பட் இவனுக்கு வந்து எந்த மெடிசனும் செட் ஆகலை. செகண்ட் விஷயம் என்னென்னா, நாங்கள் பண்ண தப்பு தான். ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ப்ராப்பராக பார்த்து வாங்கலாம் அவனை. ஸோ இதுதான் நாங்கள் பண்ண தப்பு. ஸோ எல்லாம் ப்ராப்பராக ஸோ வேக்சினேஷன் பண்ணி அந்த மாதிரி கிட்ட நம்ம அடல்ட்டை வாங்கியிருக்கணும், நாங்கள் பண்ண தப்பே அதுதான். ஒன்று, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டனாக வாங்கி வளர்த்துருக்கணும். ஸோ கிட்டனாக வாங்கி வேக்சினேட் கரெக்டாக பண்ணி வளர்த்துருக்கணும், இல்லைனா அடல்ட்டே வேக்சினேட் பண்ணதை வாங்கி வளர்த்துருக்கணும். பட் நம்ம தப்பு பண்ணால் தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் எவ்வளோவும் உங்களுக்கே தெரியும், நம்ம பபுளோ வச்சு நம்ம எவ்வளோவோ மெடிசின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்போம், நிறைய பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அவங்க பாடி எதுக்குமே எந்த மெடிசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதோடு முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறதுக்கோசம் தான் வீடியோவே போட்டிருக்கோம். எனிவே யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, சத்தியமாக நான் பண்ணுறேனோ இல்லையோ நீங்கள் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த வீடியோ போட்டே நிறைய பேர் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ் சேஃப் டு காட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதையும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மிஸ் யூ போகலாம்.